அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளையொட்டி சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள பொதுச் செயலாளரின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், இந்த நிகழ்வை பற்றிய விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக மணிபாரதி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அவரது செவ்வந்து இல்லத்தில் அதிமுகவுடைய மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவி இதய தெய்வம் ஜே ஜெயலலிதா அவர்களுடைய 76வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு இன்றைக்கு அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவி இதய தெய்வம் ஜே ஜெயலலிதா அவருடைய திருவுருவ படத்திற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தி கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக மக்கள் மட்டுமல்லாது இந்திய வரலாற்றையே நிர்ணயிக்கக்கூடிய மாபெரும் தலைவியாக பல்வேறு அரசியல் தலைவர்களுடைய சிம்ம சொப்பனமாக விளங்கிய சிங்கநிகர் கர்ஜனையாக மக்கள் மத்தியில் பல்வேறு புகழ்களையும் சரித்திர சாதனைகளையும் தமிழக மக்களுக்காகவே வாழ்ந்து தவ தாயாக இருக்கக்கூடிய தினத்தை முன்னிட்டு தற்பொழுது சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய செவ்வந்து இல்லத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர்தூவி மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அந்த வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற புரட்சித் தலைவி ஜே ஜெயலலிதாவுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கவிருக்கிறார். அதே போன்று புரட்சித் தலைவி ஜே ஜெயலலிதா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு கேக்குகள் மற்றும் இனிப்புகள் எல்லாம் பொதுமக்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் வழங்கவிருக்கிறார். அந்த நிகழ்ச்சி இன்றைய காலை நடைபெறவிருக்கிறது. அதற்கு முன்னதாக சென்னை செவ்வந்தி சாலை இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இல்லத்தில் தற்பொழுது மரியாதை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளையொட்டி சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள பொதுச் செயலாளரின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உருவப்படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதை பற்றிய அண்மை செய்தியை நமது தலைமை செயலாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்டோம்.